பிக் பாஸ் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. குறிப்பா தேர்ட் ப்ரோமோல நடந்த சம்பவம் லைவ்ல வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுல மஞ்சுரிய போட்டு செய் செய்யும் ஜாக்லின் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண ஜாக்லின் அப்படின்றதான் கேட்க தோணுது. அதுக்கு முன்னாடி ஜாக்லின் அந்த பொதுமக்களோட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சு. எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பல்லக்கு வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வச்சிட்டப்ப பிக் பாஸ் பேட்டரியை மாத்த சொன்னார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சுரின்ற பாருங்க வர்ஷினி, அந்த பல்லக்கு இழுத்து தரத்தரன்னு சென்டர்ல போட்டு அப்படி ஆயா அது மேல போய் உட்காந்துட்டாங்க. ஏமா அது ராணி ராஜாக்குமா, நீ பொதுமக்கள் நீ போய் உட்கார்ற அப்படின்ற மாதிரி அங்க டிபேட் பண்ண, அதுக்கப்புறம் அவங்களை போய் சாரி கேட்க வச்சாங்க. இருக்கிறத விடுங்க, ஆக்சுவலா வந்து ராணி ராஜா உட்கார்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு வர்ஷினி தான், திரும்ப அவங்க உட்காந்துட்டு இது ஒரு ஃபன் மோடா பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த குரூப் டிஸ்கஷனா போயிட்டு நமக்குள்ள கோஆர்டினேஷன் இல்ல, ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி பாத்ரூம்ல பயங்கரமான டிஸ்கஷன். யாரு, ராணி மந்திரி அந்த இது அது படைத்தளபதி இவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே. நீங்க ஒரு கோஆபரேஷனா ஒரு டிசிஷன் எடுத்தா அதுல ஒன்னா நிக்கணும். அதுல தப்போ சரியோ, அது நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி, அந்த டிசிஷன்ல ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்கணும். அந்த கோஆபரேஷன் பெண்கள் அணியில் சுத்தமாக இல்லை, 0% அப்படின்றத சொல்லிக்கலாம். இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமக்களோட பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் சத்யா பண்ணாங்க. குழந்தை ரோல் வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வீட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல வேலை செய்யறாங்க. அந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க, அவங்க தான் வர்ஷினி. இதை பேஸ் பண்ணி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு படிக்கிறது எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிலத்தை வச்சு படிக்க வைக்கிற கஷ்டத்தை அங்க எடுத்துட்டு வந்த ரீதி சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. ஆனா அது எல்லாத்தையும் எபிசோட்ல போடுவானான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க, ஜாக்லின் பண்ற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எபிசோட்ல போட்டா எப்படி, நாங்க போட மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி அது எபிசோட்ல கட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாரு, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறார். என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா அந்த மூணாவது டாஸ்க் ஒண்ணு இல்லைங்க. ஸோ கண்ணாடி இருக்கா, கண்ணாடியோட வெயிட்டை நீங்க கரெக்டா எடுத்துட்டு போய், ஒரு வெயிட் சொல்லுவார், ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் அரை கிலோ வைக்கணும் போது நீங்க வந்து அதை கரெக்டா எடுத்துட்டு போய் அரை கிலோ க்ளோஸா வைக்கணும். 400 நான் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு அப்புறம் ஒரு 450 இன்னொரு டீம் வந்துச்சுன்னா அவன் வின்னர், அந்த கேட்டகரி தான். ஸோ யாரு க்ளோஸஸ்ட் வேல்யூ வைக்கிறாங்களோ அதுதான். இப்போ அதுக்கு இதுக்கு லிவியர் அப்போ போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பாய்ஸ் அதை பண்ணிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, பல்லக்கை வந்து பாய்ஸ் டீம் யூஸ் பண்றாங்க, கேர்ள்ஸ் டீம் பல்லக்கு யூஸ் பண்ணல, ஷோல்டர் தான் யூஸ் பண்ணாங்க. ஷோல்டர்ல தூக்கிட்டு போறாங்க யார் யாரு, ஒரு பக்கம் சத்யா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா. அதை வந்து ஷோல்டர்ல தூக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப டாஸ்க் கொடுக்கும்போது என்ன தெரியுமா பண்றாங்க, அதுதான் ஒஸ்ட். இப்படி கையை தூக்கி கிளாப் தட்டுங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் கையை தூக்கிட்டு கிளாப் பண்ணுமா, ஆனா தோல்ல உட்கார வச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் கையில பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த சிவகுமார் இதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல பண்ண சீன் வந்து அன்வான்டட் சீனா பாக்குறேன். ஏன்னா அவங்க தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் ராஜினி, அந்த டைம்ல அதை போய் பண்றீங்க பாத்தீங்களா, இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றதா இருந்துச்சு. ஓகே, அதுல என்ன பண்றாங்க, பாய்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் போது ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமே ஆக்டிவிட்டி ரேட் போகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க ராஜாகம் சும்மா இருக்கு, போய் திருடி சம்பவம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். கரெக்டா என்ன பண்றாங்க, பல்லாக்களை வந்து தூக்கிட்டு போறாங்க, தூக்கிட்டு போயிட்டு எல்லாம் அந்த இதுக்கு போய் நிக்கிறாங்க ஆக்டிவிட்டி ரூம்ல. அப்ப பிக் பாஸ் கேக்குறாரு, உங்களோட ராஜ்யத்தை பாதுகாக்க ஆள் வேணுமா, வெளியே நிக்க வைக்க போறீங்களான்ற மாதிரி சொல்லும் போது ஜாக்லின் அங்க போய் திருட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இவங்க பொருள் தான் எடுக்கிறாங்க, ஓகே இவங்களோட இது தான் எடுக்கிற மாதிரி போனாங்க. அங்கிருந்து பார்த்துட்டு அசிங்கமா விளையாடுறாங்க, அசிங்கமா பண்றாங்கன்ற மாதிரி முத்துக்குமார் பேசுறாரு அந்த இடத்துல. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், முத்துக்குமார் அசிங்கமா விளையாடுறாங்க, அசிங்கமா பாக்குறாங்களா, அசிங்கமா எடுக்கிறாங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, உங்க டீம்ல ஜெஃப்ரி என்ன பண்ணாரு, நீ அதே டாஸ்க் விளையாடும் போதுதான் அந்த களிமண் டாஸ்க் விளையாடும் போதுதான் நீங்க கத்தியை திருடுனீங்க, அந்த செங்கோலை திருடுனீங்க, அப்ப அது அசிங்கமா தெரியல, நீங்க ஒரு டாஸ்க்கு போகும்போது அவங்க எடுத்தா அசிங்கமா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேர் வேணும் எங்களுக்கு அப்படின்றதுக்காக ரெண்டு பேர் போடுறாங்க, ஒன்னு விஷால் இன்னொன்னு வந்து ஜெஃப்ரி. ரெண்டு பேருமே போட்டதுக்கு அப்புறம் பெண்கள் அணி வந்து ஸோ அதை திருடுற மாதிரி சில ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு ஸ்டன் பண்ணிருந்தாங்க. உடனே ஜெஃப்ரி வந்து அங்கே இரிட்டேஷன் பண்றதா என்ன பண்ணிட்டா, அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோல் இருக்கு, கத்தி இருக்குல்ல, ராணியோட கத்தி இருக்குல்ல, அந்த கத்தி எடுத்து வெளியே காமிச்சான். அவங்க பெட்ரூம்ல இருந்து வெளியே காமிச்ச உடனே பெண்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க, மஞ்சுரி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதை பாருங்க மம்ஜா இருந்து எடுத்துங்க அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தான் ஜெஃப்ரியும். இவங்கள பேசிட்டே இருந்தாங்க, மஞ்சுரி வாங்க திருட போலாம் இது பண்ணலான்ற மாதிரி, இவங்கள கொஞ்சம் பூச்சாண்டி வரா பூச்சாண்டி வரான்ற மாதிரி பயம்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பயம்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, இதை பார்த்து இரிட்டேட் ஆன தர்ஷிகா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அரண்மனை ராஜாவோட இது எடுப்போம், அரியணையை எடுப்போம், தூக்குங்க அப்படின்ற மாதிரி ராஜாவோட அரியணையை தூக்கிட்டு எல்லாம் போறாங்க. நாலு பேர் தூக்குறாங்க, பவித்ரா, சௌந்தர்யா, தர்ஷிகா மற்றும் கேப்டன் ஆன
இவங்க இதை தூக்கிட்டு உள்ள போயிட்டு அவங்களோட பெட்ரூம்ல எடுத்து லாக் பண்ணிடுறாங்க. எப்படி ஆண்கள் லாக் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ரெண்டு அடியனையும் எடுத்து போய் லாக் பண்ணிட்டாங்க. சோ இவங்களோட அருங்காட்சியகத்தில் இருக்கிற மொத்த பொருளையும் எடுத்து போய் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்களாம் ஒரு தலைவியா கேப்டனா ஒழுங்காக பண்ணலையே இது பண்ணலையேன்னு அது இதுன்ற மாதிரி வார்த்தைகள் ஒற்றைப்படையில் பேசினார். அது தவறான செயல், ஜாக்கலின் அந்த இடத்துலேயே தவறு அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவியான போது தலைவி இப்பெல்லாம் பேசாதீங்க, சீ வா போன்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போனவொடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து மஞ்சுரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஃபன்னால் என்ன பண்ணுறோம், இது வந்து எடுத்து வச்சிடலாம், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அங்கே ஜெஃப்ரி கேப்டன் அப்படின்றது தலைவியா அப்படின்னு கேட்டவொடனே அவங்களுக்கும் வந்துருச்சு. உடனே இதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்தவொடனே சாச்சினாலாம் இதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது, இதெல்லாம் வைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இதை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்ற மாதிரி ஜாக்லின் ரியாக்ட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கீங்க, மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், காலிலேருந்து இதுதான் நடந்துட்டுருக்கு, நேற்றுலேருந்து நீங்கள் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் உருப்படியாக உங்களுக்குள்ள பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க மஞ்சுரி. அங்கே போனவொடனே நான் என்ன பண்ண அப்படி மாற்றி மாற்றி பேசணும், நீங்கள் நேற்றுலேருந்து மாற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இப்போ கூட பாருங்கள் போயிட்டு எடுத்துட்டீங்க, எடுத்துகிட்டு வந்து இப்போ எதுக்கு மாற்றி பேசணும், அப்போ இதெல்லாம் எடுத்து எதுக்கு வைக்கணுன்ற மாதிரி போட்டாங்க. சார் அன்ஷிதா ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா போட்டு பொழந்தெடுக்கிறாங்க. மஞ்சுரியை பதிலே சொல்ல முடியல, நீங்க ஒற்றுமே இல்லாம நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க மாத்தி பேசுறீங்க, காலில் அப்படிதான் ஒரு ரூல் போட்டா அந்த ரூல் இது பண்ணதோ அக்ரி பண்ணுவோன்னே ரெண்டாவது ரூல் போறீங்க, ரெண்டாவது போட்டா மூணாவது போறீங்க. சோ இப்படி கம்ப்ளீட்லா மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யா கூட சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இல்ல, நீங்க உங்களோட டிசிஷன் மட்டும் தான் அதிகமா தெரியுது, ராஜாங்கத்தில் மஞ்சரியோட டிசிஷன் மட்டும்தான் தெரியுது, ராணியோட தான் தெரியல, ராஜமாதான் தெரியல, எல்லாமே நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்கன்ற மாதிரி சௌந்தர்யா அந்த இடத்துல போட்டு போட்டு போடுறாங்க. ஓகே, சௌந்தர்யா அந்த இடத்துல போட்ட போடு அங்கே சௌந்தர்யா அட்டாக்க. அடுத்ததே என்ற பாருங்க அன்ஷிதா, இங்கே பாருங்க நீங்கள் தான் இப்போ பேசுறீங்க மாத்தி, நாங்கள்லாம் ஒன்று பண்ணால் அந்த ஒரு முடிவில் ஸ்டிக்டான் பண்ணுங்க, இப்போ ஏன் தலைவி தலைவியா தளபதியான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, இப்போ என்னவா இருக்கீங்க, தளபதி தானே தளபதி தான், அதை விட்டுட்டீங்க இது பண்ணுறீங்கன்னும் போது ஜாக்லின் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு தப்பு பண்ணாலும் அதை நீங்க கிரெடிட் எடுங்க, தப்பு பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடிவு பண்ணுங்க, அதை இது பண்ணுங்க, அதுன்னு இது சடனா மாற்றுறது ஃபிளிப் பண்றதுலாம் ரொம்ப தப்புங்கன்னும் போது இல்லைங்க, அது வந்து ப்ராப்பர்ட்டிங்க, அதை எடுத்த அப்படி அப்ப ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா, அப்ப தெரியாம போச்சா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு பயங்கரமான டிஸ்கஷன் மஞ்சுரியை போட்டு பொழந்து எடுத்துறாங்க மூணு பேருமே ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதில் அன்ஷிதாவும் சொல்கிறேன், ஒரு ஒரு விஷயம் உங்களை நம்பி பண்ண முடியாது, நீ எல்லாத்தையுமே ராணி போன்றாங்க, நீ வேணான்ற மாற்றி மாற்றி பேசுறீங்கன்ற மாதிரி முடியுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு பிடிச்சிருந்தது சாச்சனாவோட ஒரு டைலாக் என்னன்னா, நான் இதை பொறுப்பேற்றுக்கிறேன், நான் இதை பொறுப்பேற்றுக்கிறேன், தப்போ சரியா நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சாச்சனா அந்த இடத்துல எடுத்துட்டாங்க. அதோட விட்டுருக்கலாம், எப்படி அதோட விட்டுருக்கலாம், நான் ஏற்றுக்கிறேன்னும் போது அதோட விட்டுருக்கலாம், ஓகே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் தெளிவாக சொல்றாங்க, ஜாக்லின் அன்ஷிதாவும் என்ன சொல்றாங்கன்னா, இதை பாருங்க சேர் எடுத்ததுக்கு எனக்கும் அன்ஷிதாவும் எந்த விதமான பொறுப்பும் இல்லை, நாங்கள் எங்களுடைய நகைகளை மட்டும் பாதுகாக்க முயற்சி பண்ணோம், அவங்க வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த டீமாக அவங்க வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பெட்ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துருவாங்க, அதனால நாங்கள் இதை பண்ணுறோன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஜெஃப்ரி வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உசுப்பேத்தி விட்டான், ஒரு போர்னா ஒரு நியாயம் வேண்டாமா இது வேண்டாமான்ற மாதிரி ஜெஃப்ரி பேச, அதுக்கு முன்னாடி போரை பற்றி ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, நம்மளுடைய வளம் கம்மியாக இருந்தால் அடுத்தவங்க நாட்டில் போய் நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம் அதுதானே பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சாச்சனா பேசினாங்க. உடனே ஜெஃப்ரி கவுண்டர் போரில் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்படி போனவொடனே ஜாக்லின் நீங்கள் தான் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாதா எது நியாயம் இது இது இல்லைன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டனவொடனே ஜெஃப்ரி சொன்னோடனே ஜாக்லின், ஆமாம் ஆப்போசிட்டில் ஒரு எளிமை இருக்கும்போது ஒரு எதிரி இருந்தால் தான் நம்ம அடிக்க முடியும், இல்லைனா நம்மளால் அடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நியாயத்தை ஜாக்லின் அந்த இடத்துல பேசுகிறார்கள். இதை பேசினவொடனே பவித்ரா ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே பவித்ரா ரியாக்ட் பண்ணிட்டு அதை அப்பவே சொல்ல வேண்டியதுனா, நீங்கள் ஏன் எடுக்கும்போது சொல்ல இப்போ வந்து ஏன் சொல்கிறீங்கன்னு போது வேலிட் பாயிண்ட்டாக தான் இருந்தது பவித்ரா பொறுத்தவரையும். ஏன்னா அப்போ எடுக்கும்போது ஜாக்லின் என்ன சொன்னீங்க, மஞ்சுரிக்கிட்ட போய் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அதை எடுத்துட்டு எல்லாம் ஒரு மொத்த டிசிஷன் வரும்போது ஜெஃப்ரி இப்படி பேசும்போது அது எப்படி நீங்கள் மாற்றலாம் ஜாக்லின்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. ஸோ இட் இஸ் நாட் ரைட், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன இந்த ஜெஃப்ரி சொன்னபோது நியாயமாக விளையாடுங்கன்னும் போது அங்கே எதிரி இல்லாமல் விளையாடுனது உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு போல. ஓகே அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஜெஃப்ரி நீங்க என்ன சொல்றீங்க, வீரன் நியாயம் நீதி தர்மம் பேசுறீங்களே, அப்ப திருட்டும் நீதி நியாயம் தர்மத்துல வராது ஜெஃப்ரி. ஓகே இவர் சொல்றாருல நீதி நியாயம் தர்மம் அப்படின்ற மாதிரி ஒரு நியதி வேணும்ட்டு, அந்த நியதியில திருட்டும் நியதியில வராது, அப்ப நீங்க பண்ணதே தப்பு, அப்ப நீங்க பண்ணது ஃபன்னுக்காக பண்ணது தப்புன்னா இவங்க பண்ணதும் தப்பு தான், நீங்க பண்ணது ரைட்னா இவங்க பண்ணதும் ரைட், அப்படிதான் இருக்கணுமே தவிர்த்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா வந்து இல்ல இல்ல நம்ம அவங்க தெரியாம எடுத்துருக்கணும், தெரிஞ்சு எடுத்ததே தப்பு, எங்க இது ஃபன்னு தெரிஞ்சு எடுத்தானே தெரியாம எடுத்தானே, அதை எடுத்துட்டு போய் வச்சு லாக் பண்ணி ஒரு கேம் பிளே பண்ணுவீங்களான்றது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, தர்ஷிகாலாம் உங்க கூட ஒண்ணுமே பண்ண முடியாது போங்கடின்ற மாதிரி நாலு பேரும் எடுத்த சேரை எடுத்துட்டு போய் திரும்ப வச்சிட்டாங்க. இப்படிதான் லவ்ல லைவ்ல கிளம்சியா போய் முடிஞ்சு. ஆனா இதுல என்னன்னா போட்டு மஞ்சுரி எக்ஸ்போஸ் பண்ணி கிழிச்சுட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட். இதுல ஜாக்லின் கடைசியில அந்த பவித்ர
சுமித்ரா கேட்கும் போது நீ அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லாம இருந்திருக்கலாம். அப்போ நீங்க அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண பாயிண்டே வேலிடா இல்லாம போதே அப்படின்றத எனக்கு ஒரு டவுட் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். பை கைஸ்.